ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். ரெடிங் யுவர் டீம் எபிசோட் 12. இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிற டீம் ஏஎஸ் அகமத் 7. இவரோட டீம் ஓவரால் 117 இருக்குங்க. டீம் கெமிஸ்ட்ரி 100 இருக்குது. ஃபார்மேஷன் 4-3-1-2 யூஸ் பண்ணுறாருங்க. லெவல் 32 இருக்காருங்க. வசஸ் அட்டாக்ல வேர்ல்ட் கிளாஸ் 1 இருக்காரு. ஹெட் ஹெட்லையும் வேர்ல்ட் கிளாஸ் 1 தாங்க இருக்காரு. அடுத்தது இவரோட லைன் அப் பார்த்துடலாம். லைன் அப் பார்த்தோம்னா ஃபார்மேஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. கோல் கீப்பராக கூகுள் ஓரிஸ் யூஸ் பண்ணுறாருங்க. ரைட் பேக்கில் கீரன் ட்ரிப்பியர், சண்டர் பேக்ஸாக தொமோரி மற்றும் தியாகோ சில்வா யூஸ் பண்ணுறாருங்க. லெஃப்ட் பேக்கில் மார்க்கஸ் அக்கினியா யூஸ் பண்ணுறாரு. 3 சண்டர் மிட்ஃபீல்டர்ஸாக ஜூட் பெலிங்கம், அவுரலியன் சோமனி மற்றும் ஆட்ரியன் ரேபியட் யூஸ் பண்ணுறாருங்க. அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரில் சண்டர் ஃபார்வர்ட் என்குன்கு யூஸ் பண்ணுறாருங்க. சண்டர் ஃபார்வர்டாக இருந்தாலும் இவர் வந்து ஒரு ப்ராப்பரான அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் தான், அதனால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக 2 ஸ்ட்ரைக்கர்ஸாக பெலே மற்றும் எடிசன் கவானி யூஸ் பண்ணுறாருங்க. இவரோட டீமுக்கு என்னோட ரேட்டிங் வந்து 3.5 ஸ்டாருங்க. டீமில் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பெரிய சேஞ்சஸ்லாம் தேவையில்லை ப்ரோ. விங் பேக்ஸ் 2 பேரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ண பாருங்கள். மிட்ஃபீல்டில் நல்லா தாங்க இருக்குது. ஓவரால் கம்மியான பிளேயர்ஸாக இருந்தாலும் ஓரளவு நல்ல பிளேயர்ஸ் தான் இவங்க. இவங்களுக்கு ஸ்கில் பூஸ்ட் மற்றும் ரேங்க் அப்கிரேட் பண்ண பாருங்கள். அடுத்ததாக நீங்கள் எந்த ஃப்ளாங்க்லேருந்து அட்டாக் இனிஷியேட் பண்ணுவீங்க அப்படின்றத பொறுத்து எடிசன் கவானியை லெஃப்ட் ஸ்ட்ரைக்கராக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்துங்க. மற்றபடி டீமில் இப்போதைக்கு பெரிய சேஞ்சஸ் இல்லை. அதே மாதிரி நீங்கள் தியாகோ சில்வாவை எப்போ எடுத்தீங்கன்றதும் எனக்கு தெரில. நீங்கள் முன்னாடியே அவரை எடுத்திருந்தீங்கன்னா அவரை எடுத்ததும் நீங்கள் அவரை செல் பண்ணிவிட்டு எப்படி எடுத்தீங்கன்றது தெரில. தியாகோ சில்வாவை முன்னாடியே நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா அவரோட மார்க்கெட் வேல்யூ ஹையாக இருந்துச்சுங்க. அந்த சமயத்தில் செல் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சு ஒரு நல்ல டீம் பில்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு யாராக இருந்தாலுமே இப்போ உங்கள் டீமில் ஒரு பிளேயர் மட்டும் ஓவர் பவரான பிளேயர் இருக்காருன்னா அவரை உடனே மார்க்கெட்டில் செல் பண்ணிடுங்க. செல் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டை வச்சு ஆவரேஜாக மற்ற எல்லா பிளேயர்ஸையுமே நம்ம அப்கிரேட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் என்னையே சொல்லலாங்க. நான் இந்த அல்டிமேட் டீம் ஆஃப் த இயர் வந்த உடனேயே நான் ஹக்கிமியை எடுத்துட்டேங்க. ஹக்கிமியை எடுத்துகிட்டு நான் அப்போவே மார்க்கெட்டில் அவரை சேல் பண்ணிட்டேன். 63 மில்லியனுக்கு சேல் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ஹக்கிமி கிடச்சிருக்காரு ப்ரோ, ஒரு சில பேர் வந்து எனக்கு தியோ ஹெர்னாண்டஸ் கிடச்சிருக்காரு, அவரை நான் செல் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஆனால் செல் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரியும் நீங்கள் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா இப்போ எல்லாருமே எடுத்துட்டாங்க ப்ரோ. நான் எடுக்கும்போது நான் செல் பண்ணும்போது யாருமே எடுக்கலை அந்தளவுக்கு. ஒரு சில பேர் தான் எடுத்திருந்தாங்க. நான் அந்த வீடியோவில் கிளியராக காட்டியிருப்பேன் பாருங்கள். பிளேயர் வந்து அதிகமாக இல்லை, யாருக்கிட்டையுமே இல்லை, ஆனால் அவரை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருந்தாங்க. அதனால நான் அவரை ஈஸியாக செல் பண்ணிட்டேன். அதுவும் அவரோட ஹையஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு செல் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இப்போ வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கனால யாருமே வாங்க மாட்டாங்க. அந்த இருக்கவங்களும் செல் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த காரணத்தினால தான் இப்போ உங்களால் செல் பண்ண முடியலை ப்ரோ. மற்றபடி நான் வந்து ஹக்கிமியை வந்து 110 ஹக்கிமியை செல் பண்ணிவிட்டு 106 ஹக்கிமி, அதே அல்டிமேட் டீம் ஆஃப் த இயரில் வந்த 106 ஹக்கிமியை எடுத்துகிட்டேன். ரெண்டு பேருக்கும் பெரிய சேஞ்சஸ் இருக்க மாதிரி தெரிலங்க எனக்கு. ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைங்க. ஸோ இந்த ஹக்கிமியும் வேறு லெவலில் தான் இருக்கார். அவர் தான் இப்போ நான் ரைட் பேக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்கள் டீமில் ஒரு பிளேயர் மட்டும் ஓவர் பவராக இருக்கார் அப்படின்னா அந்த பிளேயரை செல் பண்ணிடுங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் மற்ற பொசிஷன் எல்லா பொசிஷன்லையுமே ஆவரேஜாக உங்கள் டீமை பில்ட் பண்ணலாம். இதை தாங்க நான் சொல்ல வரேன். நாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டீம் ஆர்சிபிங்க. இவரோட டீம் ஓவரால் 127 இருக்குது. டீம் கெமிஸ்ட்ரி 100 இருக்குங்க. லெவல் 34 இருக்காருங்க. ஃபார்மேஷன் 3-4-3 டைமண்ட் யூஸ் பண்ணுறாரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்மேஷன். வசஸ் அட்டாக்ல லெஜெண்டரி 3 இருக்காருங்க. ஹெட் டு ஹெட்ல லெஜெண்டரி 1 இருக்காரு. அடுத்தது இவரோட லைன் அப் பார்த்துடலாம். கோல் கீப்பராக வாண்டசார் தாங்க யூஸ் பண்ணுறாரு. ரேங்க்லாம் பயங்கரமாக அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காருங்க. 25 வச்சிருக்காரு. 3 சண்டர் பேக்ஸாக ஜான் ஸ்டோன்ஸ், தியாகோ சில்வா மற்றும் மத்தையா ஸ்டெலிட்டுங்க. 3 பேருமே வேற லெவல் டிஃபெண்டர்ஸ், அல்டிமேட்டாக இருக்குது டிஃபென்ஸு. அடுத்ததாக டிஃபென்சிவ் மின்ஃபீல்டராக சாபி அலோன்ஸோ யூஸ் பண்ணுறாருங்க. ஆரம்பில் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், எல்எம்ல சாடியோ மானேங்க. சென்டர் அட்டாக்கிங் மின்ஃபீல்டராக பெலே விளாட்றாருங்க. அண்டு ரைட் விங்கில் வந்து கிரீஸ்மான், ஆண்டோன் கிரீஸ்மான். லெஃப்ட் விங்கில் கிளியன் எம்பாப்பே, ஸ்ட்ரைக்கராக ராபின் வான் பர்சிங்க. இந்த டீமுக்கு என்னோட ரேட்டிங் வந்து 4.75 ஸ்டாருங்க. வேற லெவல் ப்ரோ. ஆர்சிபி ப்ரோ வேற லெவல் டீம், வேற லெவலில் இருக்குது. செம ஃபார்மேஷன், செம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்மேஷன் ப்ரோ. இந்த டீமில் சேஞ்சஸ்லாம் எதுவுமே தேவையில்லை ப்ரோ. எல்லாமே வேற லெவலில் இருக்குது ப்ரோ. அண்டு நீங்கள் ராபின் வான் பர்சி வேணால் முடிஞ்சால் மாற்றி பாருங்கள் ப்ரோ. ஏன்னா அவரோட பேஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ எல்லா பொசிஷன்லையும் வேற லெவலில் இருக்குது, டீமே வேற லெவலில் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால ஸ்ட்ரைக்கரை மட்டும் அப்கிரேட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் ப்ரோ. நீங்கள் வந்து ஒரு எர்லிங் ஹாலண்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. நாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டீம் பூசன்க. இவரோட டீம் ஓவரால் 121 இருக்குங்க. டீம் கெமிஸ்ட்ரி 100 இருக்குது. லெவல் 30 இருக்காருங்க. ஃபார்மேஷன் 4-2-3-1 நேரோ யூஸ் பண்ணுறாரு. வசஸ் அட்டாக்ல வேர்ல்ட் கிளாஸ் 1 இருக்காருங்க. ஹெட் ஹோட்டில் லெஜெண்டரி 2 இருக்காரு. அடுத்தது இவரோட லைன் அப் பார்த்துடலாம். ஃபார்மேஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. லைன் அப் பார்த்தீங்கன்னா கோல் கீப்பராக பீட்டர் செக் யூஸ் பண்ணுறாரு. ரைட் பேக்கில் ஹக்கிமிங்க, லெஃப்ட் பேக்கில் தியோ ஹெர்னாண்டஸ். ரெண்டு பேரும் வேறு லெவல் பிளேயர்ஸ், செம ஸ்பீடான பிளேயருங்க.
சூப்பரான ஃபுல் பேக் வச்சுருக்காரு. அடுத்ததாக மிடிலில் பார்த்தோம்னா சண்டை பேக்காக குவாடியல் மற்றும் ஏடர் மிலிட்டாவை யூஸ் பண்ணுறாருங்க. டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸாக சோஃபியன் ஆம்ரபாட் மற்றும் ஏகேலேசியன் யூஸ் பண்ணுறாரு. ரைட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக மார்டின் ஓடகாடுங்க. மிடிலில் வந்து மார்க்கோ வெராட்டி யூஸ் பண்ணுறாரு. லெஃப்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக கிறிஸ்டோபர் என்குன்கு யூஸ் பண்ணுறாருங்க. ஸ்ட்ரைக்கராக பெலேவே யூஸ் பண்ணுறாருங்க. இந்த டீமுக்கு என்னோட ரேட்டிங் 4 ஸ்டார். அப்புறம் உங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய அப்கிரேட் பண்ணலாம் ப்ரோ. இந்த ஃபார்மேஷனுக்கு ஏற்ற பிளேயர்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் மார்க்கோ வெராட்டி வந்து சோஃபியன் ஆம்ரபாட் பொசிஷனில் போட்டுருங்க. அடுத்ததாக வந்து சென்டர் பேக்ஸை கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணிருங்க. குவாடியல் மற்றும் ஈடர் மிலிட்டாவை ரெண்டு பேரும் ஓகே தான், பட் இருந்தாலும் நீங்கள் 120 மேலே போயிட்டீங்க ஓவரால். ஸோ அந்த காரணத்தினால ஹெட் டு ஹெட்டில் உங்களோட ஆப்போனண்ட்லாம் 130 வரைக்கும் கூட சில சமயத்தில் வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து சென்டர் பேக்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ண பாருங்கள். நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும் ப்ரோ. தியோ ஹெர்னாண்டஸ் எடுத்திருக்கீங்க, அல்டிமேட் டீம் ஆஃப் த இயர் பிளேயர். அவரை நீங்கள் எடுத்ததும் மார்க்கெட்டில் செல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 60 மில்லியன் கிடச்சிருக்கும் ப்ரோ. அதை வச்சு டீமை நல்லா வெல் பேலன்ஸ்டாக பில்ட் பண்ணியிருக்கலாம் ப்ரோ. இப்போதைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. உங்ககிட்ட ஃபீஃபா காயின்ஸ் மார்க்கெட்டில் எதுவும் பிளேயர்ஸ் பை பண்ணுற அளவுக்கு ஃபீஃபா காயின்ஸ் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்க பிளேயரே பொசிஷன் ஆல்டர்னேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. நீங்கள் மார்க்கோ வெராட்டியை வந்து சென்டர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரில் போட்டிருங்க ஆம்ரபாட்டுக்கு பதிலாக, பெரிய பிரச்சனை இல்லை. கிறிஸ்டோபர் என்குன்கு லெஃப்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் போட்டிருக்கீங்களா, அவரை வந்து சென்டரில் போட்டிருங்க மார்க்கோ வெராட்டியோட பொசிஷனில். அல்லது நீங்கள் பிளேவை கூட சென்டர் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரில் போடுங்க. ஆனால் பிளேவை மாற்றணும்னா உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான நம்பர் 9 ஸ்ட்ரைக்கர் இருக்கணும் ப்ரோ. நம்பர் 9 அப்படி ஒரு நல்ல பிளேவை விட ஒரு பெட்டர் ஸ்ட்ரைக்கர் இருக்காரு அப்படின்னா பிளேவை மாற்றுங்க. இல்லைனா பிளேவை ஸ்ட்ரைக்கராகவே வச்சுட்டு கிறிஸ்டோபர் என்குன்கு வந்து மிடிலில் வச்சுருங்க. ஒரு லெஃப்ட் விங்கர் அல்லது எல்எம் ஆரம் அந்த மாதிரி வைடு விங்கர் யாராவது இருந்தால் கூட நீங்கள் லெஃப்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரில் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ப்ரோ. நாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டீம் லியோனல் ரொனால்டோ. இவரோட ப்ரொஃபைல் இது தானான்னு கன்ஃபார்மாக தெரில ப்ரோ. ஏன்னா அவரோட ஓவரால் மட்டும்தான் சென்ட் பண்ணியிருக்காரு, பட் லெவலும் வேறு லீக் எதுவுமே சென்ட் பண்ணலை ப்ரோ. பட் இது எதுவும் பெங்கால் லீக்னு காட்டுது. ஆனால் வசஸ் அட்டாக் மற்றும் ஹெட் ஓகட் ரெண்டுமே விளாடுறதில்லை அப்படின்ற மாதிரி தாங்க, எம்டியாக தான் இருக்குது. ஸோ இது இவரோட ஒரிஜினல் ப்ரொஃபைல் தானே அப்படின்றதும் தெரில ப்ரோஸ். ப்ரோ ஏதாவது இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி CR7 ஈட்டோ ஆசிக் ப்ரோ, தயவு செஞ்சு உங்களோட டீமை சென்ட் பண்ணுங்கள் ப்ரோ. எத்தனை தடவை ப்ரோ நான் சொல்கிறது, உங்களோட ப்ரொஃபைலை ப்ரொஃபைலே அனுப்புகிறீங்க, உங்களோட பிளேயர்ஸ் அனுப்புங்க ப்ரோ. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண முடியும். ப்ரொஃபைலை மட்டும் அனுப்புனா எப்படி ப்ரோ, எந்த பிளேயர் இருக்காருன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் இப்படி இந்த ஸ்க்ரீனில் இருக்க எப்படி இந்த இவரோட டீம் வச்சுருக்கேன், இதே மாதிரி உங்களோட டீமை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ப்ரோ. இல்லைனா என்னோட நேமை சர்ச் பண்ணி எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்டாவது ஃபீஃபா மொபைலில் கொடுங்க ப்ரோ. என்னோடய ஐடி காட்டும் ப்ரோ, உங்களோட ஐடி தான் எனக்கு காட்ட மாட்டேங்குது. நீங்கள் ஸ்பெஷல் லெட்டர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கனால அது கரெக்டாக வரமாட்டேங்குது ப்ரோ. இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையாவது கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்கள், அந்த காரணத்தினால காட்ட மாட்டேங்குதான்னு தெரில. உங்களோட ப்ரொஃபைல் என்னோட ஃபீஃபா மொபைலில் காட்டவே மாட்டேங்குது. நீங்கள் என்னோடதை கரெக்டாக ஸ்பேஸ் விடாமல் சர்ச் பண்ணி பாருங்கள், கட்டாயமாக காட்டும். ஸோ எனக்கு வந்து நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுங்க, இல்லைனா தயவு செஞ்சு இன்ஸ்டாவில் ஃபோட்டோ அனுப்புங்க ப்ரோ, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகேங்க, லியோனல் ரொனால்டோ இவரோட டீம் ஓவரால் 121 இருக்குது. டீம் கெமிஸ்ட்ரி 100 இருக்குங்க. லெவல் 30 இருக்கார். ஃபார்மேஷன் 4-3-3 அட்டாக் யூஸ் பண்ணுறாருங்க. ஸ்டார்டிங் 11 பார்த்தோம்னா கோல் கீப்பராக எட்வார்ட் மெண்டி யூஸ் பண்ணுறாரு. ரைட் பேக்கில் டியாபி யூஸ் பண்ணுறாரு. லெஃப்ட் பேக்கில் ஈடர் மிலிட்டாவோ. சென்டர் பேக்ஸாக நிக்லஸ் சூலே மற்றும் ஜான் ஸ்டோன்ஸுங்க. ரெண்டு சென்டர் மிட்ஃபீல்டர்ஸாக பென்டாங்குவார் மற்றும் யானி கராஸ்கோ யூஸ் பண்ணுறாரு. அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸாக முகமது கூடோஸ் யூஸ் பண்ணுறாருங்க. அடுத்ததாக ரைட் விங்கில் ஃபெரான் டோரஸ், லெஃப்ட் விங்கில் கை ஹாவர்ட்ஸ், ஸ்ட்ரைக்கராக பிளே யூஸ் பண்ணுறாருங்க. இந்த டீமுக்கு என்னோட ரேட்டிங் 4 ஸ்டார். ப்ரோ நீங்கள் உங்களோட டீமில் வந்து ரெண்டு விங் பேக்ஸ் ஆட் பண்ணுங்கள், ரைட் பேக் மற்றும் லெஃப்ட் பேக் ஆட் பண்ணுங்கள், அதான் நல்லது. ஏன்னா நீங்கள் சென்டர் பேக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்பீடு அந்த கிராசிங் எபிலிட்டியே ட்ரிபிளிங் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லெஃப்ட் பேக்கை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஈடர் மிலிட்டாவுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் லெஃப்ட் பேக் ஆட் பண்ணுறது பெட்டர். அதே மாதிரி ரைட் பேக் பொசிஷனில் டிஆபி போட்டிருக்கீங்க, அவங்களோட டிஃபென்சிவ் ஒர்க் ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ப்ரோ டிஆபிக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ப்ராப்பரான ரைட் பேக் மற்றும் லெஃப்ட் பேக்கை ஆட் பண்ணுங்கள். மற்றபடி டியாபியை வச்சு ரைட் பேக் பொசிஷனில் மேனேஜ் பண்ணலாம், ஓரளவு பண்ணிடலாம். ஏன்னா அவருக்கு நல்ல பேஸ் இருக்குது, அந்த காரணத்தினால ஓரளவு மேனேஜ் பண்ணிடலாம் டிஃபென்சிவ் வைஸு. அடுத்ததாக மிடில்லையும் நீங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். ரெண்டு சென்டர் மின்ஃபீல்டர்ஸ் பெண்டாங்குவார் ஓகே. அடுத்ததாக யானி கராஸ்கோ வந்து ஒரு விங்கருங்க, அவரை வந்து மிடிலில் போட்டிருக்கீங்க. ஒரு பாக்ஸ் டு பாக்ஸ் இருக்க மாதிரி ஒரு சென்டர் மின்ஃபீல்டர் ஆட் பண்ணிங்கன்னா பெட்டர். அட்டாக்கிங் வைஸ் சாலிடாக இருக்குது ப்ரோ, ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இல்லை. அதே மாதிரி கோல் கீப்பரையும் அப்கிரேட் பண்ணுங்கள், இன்னும் நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். டீமில் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருங்க, நல்லா டீம் பில்ட் பண்ணிடலாம் ப்ரோ. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நிறையா பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எல்லாரோட டீமும் கண்டிப்பாக நான் போடுவேங்க, கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். தொடர்ந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதான்.